பார்க்கலாமா? டெட் கிளாஸ்ல பத்தாம் வகுப்பு தமிழ் படத்தை பார்க்க போறோம். அந்த தமிழ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இயல் அஞ்சு. இயல் அஞ்சு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இயல் அஞ்சுல என்ன பார்க்க போறோம்னா, நீதி வெண்பா பார்க்க போறோம், அடுத்து திருவிளையாடல் பாடம் பார்க்க போறோம், அடுத்து புதிய நம்பிக்கை. இந்த மூணு கேட்டிங்கள் தான் உங்களுக்கு இன்னைக்கு உண்மையில PDF வந்திருக்கும். நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இந்த மூணு கேட்டிங்கள் தான் உண்மையில வந்திருக்கும். நல்லா கவனிங்க. நீங்க அந்த ஒன்பது பிடிஎஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பல டைம் சொல்லிட்டேன், கிளாஸ்க்கு ஒன் டைம் கவனிச்சுக்கோங்க. எதுக்குன்னா, அதை பத்தின பேசிக் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன படிக்கிறோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டேன். நீங்க வாங்க ஒன்பது கொடுத்துருங்க, ஒன்பது மனப்பாடம் பண்ணாதீங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்ற பேசிக் விஷயத்தால நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பேசிக்ல இருந்து க்வெஸ்சன் டஃபா டஃப் ரொம்ப டஃபா கேட்க நினைக்கிறவங்க அந்த பேசிக்ல இருந்து நிறைய விஷயம் கேட்டுருவாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கிளாஸ்க்கு ஒன் டைம் கவனிச்சுமே சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத மட்டும் ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் PDF படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இப்போ நான் சொல்கிற கண்டென்ட்டை நல்லா கவனமாக பார்த்துட்டு கவனமாக கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் இந்த PDF பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் என்ன விஷயம் சொல்கிறாங்க, எதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, நீதி வெண்பா, சரிங்களா? இதை வந்து எழுதியவர்னா செய் குதவி பாவலர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலம் 1874-1950. அடுத்து பாருங்க, இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. அடுத்து பாருங்க, இவர் வந்து 1907 மார்ச் 10 விக்டோரியா அரங்கில், இந்த விக்டோரியா அரங்கில் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரே சமயத்தில் 100 செயல்களை செய்து காட்டியிருக்காரு. விக்டோரியா அரங்கம் இந்த மாதிரி உண்மையை கேட்கலாம், இப்ப நடத்தும் போது கேட்டால் புரியும். விக்டோரியா அரங்கில் 1907 மார்ச் 10 ஒரே சமயத்தில் 1000 செயல்களை செய்து காட்டியிருக்காரு. அதனால தான் இவர் எப்படி பாராட்டப்படுறாருன்னா, சதாவதானி அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறாரு. நல்லா கொஞ்சம் முக்கியமான உண்மை, சதாவதானி அப்படின்னு பாராட்டப்படுறார். யாருன்னா, இந்த செய் உதவி பாவலர் சதாவதானி அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறாரு. சதாவதானி அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறாரு. யாரு கேட்டீங்கன்னா, செய் உதவி பாவலர். சோ வெண்பா பொறுத்த அளவுக்கு நமக்கு இதுதான் பேசி, சரிங்களா? சரி, ரைட்டு. இந்த பாடல என்ன சார் சொல்றேன்னா, கல்வியை பத்தி தான் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இந்த பாடல் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு லைனா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த பேசிக்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த நீதி வெண்பா அப்படிங்கிற பாடல என்ன சார் சொல்லியிருக்காங்க, அந்த பாடலை பாருங்க, அதுக்கான பொருள் நான் சொல்றேன். பாடலை பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருணை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. பாடல் பொருளை பாருங்க, அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி ஆகும். பாருங்க, இந்த கல்வி என்னென்னதுக்கெல்லாம் இது ஒண்ணு பாருங்க, அருளை பெருக்கி நம்முடைய அருளை பெருக்குது, அறிவை சீராக்குது, மயக்கம் அகற்றி தேவையில்லாத விஷயத்தை மனத பொருள் அந்த மயக்கம் அகற்றி தேவையில்லாத விஷயத்துல மன ஈடுபாடு சேர்த்து அகற்றுறது, மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து, முக்கியமான விஷயம், அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சிறப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியே ஆகும். இதுதான் அந்த பாடலை கொடுத்துருக்காங்க. எனவே அதனை போற்றி கற்க வேண்டும், எனவே கல்வியை போற்றி நீங்க கற்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த பாடலை கொடுத்துருக்க பொருள், சரிங்களா? சோ நீதி வெண்பான்றது இதுதான் விஷயம். நீதி வெண்பானா என்ன, நம்ம பேசிக் சொல்லிட்டேன், அந்த பாடல் இதான் கொடுத்துருக்கு. இந்த பாடல் இதை பத்தி சொல்றா, கல்வியை பத்தி சொல்லுது. சோ இதுதான் நீதி வெண்பா, சரிங்களா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க, என்ன நம்ம பார்க்க போறது, திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் இதை கவனமா கவனிச்சுக்கங்க. இதுல இருந்து ஒன்பது எப்படி கேட்பாங்க நான் சொல்றேன். சோ நல்லா கவனமா கவனிச்சுங்க, எப்படி கேட்பாங்க நான் சொல்றேன், கவனிச்சுங்க. திருவிளையாடல் புராணம் எரிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல். அது பாருங்க, இவர் எப்போ வாழ்ந்தாரு, 17ஆம் நூற்றாண்டு காலம். இவர் வாழ்ந்த காலம் என்னன்னா 17ஆம் நூற்றாண்டு காலம். இவர் வாழ்ந்த காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு காலம். அடுத்து பார்ப்பாங்க, இவர் எங்க பிறந்திருக்காருன்னா, திருமலை காட்டில் பிறந்திருக்காரு. அதாவது வேதாரண்யம் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க, அந்த ஊர்ல தான் அவர் பிறந்திருக்காரு. அடுத்து பாருங்க, இந்த திருவிளையாடல் புராணத்தை என்னென்ன சரி கேட்டீங்கன்னா, மதுரை காண்டம், கூடல் காண்டம், அடுத்து திருமாலவந்த காண்டம்,
திருவாளவாய் காண்டம், அதாவது மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாளவாய் காண்டம், இந்த மூணு விஷயம் தான் இதுல திருவிழா இருக்கு. சரிங்களா? சரி, இந்த பரஞ்சோதி முனிவர் எந்த கடவுள் பக்தி உள்ளவர்னா சிவபக்தி மிக்கவர். இப்ப ஒன்னு கேட்கலாம், பரஞ்சோதி முனிவர் எந்த கடவுள் பக்தி உள்ள கேட்கலாம். அப்ப நீங்க இப்ப நடத்தினாதான் அதை நீங்க கவனிச்சு சொல்ல முடியும். ஏன்னா புக்குக்குள்ள இருக்க ஒன்மேடியும் புக் பேக் ஒன் புக் பேக் ஒன்ல ஒன்மேடியும் இது கொடுக்காது, கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி சொல்ற விஷயத்தை கவனிச்சுக்கணும். ஸோ பரஞ்சோதி வந்து சிவசக்தி சிவபக்தி மிக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ பேசிக் சொல்றேன். இந்த பாடல்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க? இந்த பாடல் நிறைய பாடல் இருக்கும், நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் சிம்பிளா சொல்றேன், இந்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்க. நீ பாடலுக்குள்ள போய் அது வரியெல்லாம் படிச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாடலுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு கௌரவா கவனிச்சுங்க. அதை கவனிங்க. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலசேக பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலவை சிறந்து விளங்கினார். கேட்பாங்க உண்மையில, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலசேக பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். நல்லா கவனிச்சுங்க. அப்புறம் கபிலரின் நண்பரான இடைக்காரனார், இதான் முக்கியமானது. இந்த இடைக்காரனார் யாருடைய நண்பர்னு கேட்பாங்க, கபிலருடைய நண்பர். இது புக்குக்குள்ள உண்மையில வராது, புக்கு பின்னாடி இருக்க உண்மையில வராது. இப்ப சொல்றதை நீங்க பார்த்து கவனிச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரியா, கபிலரின் நண்பரான இடைக்காரனார் என்னும் புலவர் வந்து தாம் இயற்றிய கவிதைகளை வந்து இந்த பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலசேகர குலசேகர பாண்டியனிடம் பாடி காட்டியிருக்காரு. நல்லா கவனிச்சு, இந்த பாடல் எல்லாம் சொல்ல புரிஞ்சுக்கோ, அவர்கிட்ட பாடி காட்டியிருக்காரு. இதை என்ன செய்ய மன்னன் அதை பொருட்படுத்தாமல், அதை கவிதை பாடுறதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதிக்கிறார். சரிங்களா? பாண்டிய நாட்டு மன்னன் வந்து அவர் முக்கியம் முதல் சொல்லி தமிழ் புலவர் சிறந்தவங்க. ஒரு ஒரு கவிஞர் வந்து கவிதையில பாடி கட்டுவார். அவர் யாரும் கேட்டீங்கன்னா கவிதரின் நண்பரான இடைக்காரரார், அவர் வந்து பாடி கட்டுவார். பட் அந்த மன்னன் வந்து அதை பொருட்படுத்தாமல் அவரை அவமதிக்கிறார். அடுத்த வருஷங்க, இதனால் மனம் வருந்திய இடைக்காரனார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவனிடம் முறையிட்டார். கடவுள்கிட்ட போய் வேண்டார், இந்த மாதிரி என்னை உதாசீனப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வேண்டார். சரிங்களா? இதனால் கடவுள் வந்து அந்த பாண்டி நாட்டுல இருந்து, பாண்டி நாட்டுல இருக்க அந்த கடம்பவன கோவில், அந்த கோவில் பேர் கேட்பாங்க கடம்பவன கோவில், அந்த கடம்பவன கோவில் இருக்க கடவுள்கிட்ட தான் அந்த இந்த கவிதை பாடினவர் வந்து அந்த புலவர் இடைக்காரனார் வந்து வேண்டுறாரு. இந்த மாதிரி நான் அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட தான் வேண்டுறாரு. அதான் பாருங்க கடம்பாவன. அதனால என்ன செய்யறது, கடவுள் கோச்சிட்டு அந்த கடம்பாவன கோவிலை விட்டு நீங்கி எங்க போறாரு, அது முக்கியமான விஷயம். வடதிரு ஆலவாயில் சென்று தங்கினார். அது நாட்டை விட்டு போய் அடுத்த இடத்துல இருக்க வடதிரு ஆலவாயில், இதை உண்மையில கேட்கலாம், வடதிரு ஆலவாயில் அப்படின்ற இடத்துல போய் தங்கிடுறாரு. சரிங்களா? இப்ப என்ன செய்யுது, இதனை அறிந்த மன்னன், நம்ம நாட்டில் இறைவன் வந்து வேற நாட்டு போயிட்டாங்க அப்படின்னு அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்து தன் பிழையை பொறுத்தருமாறு இறைவனை வேண்டி, தன்னுடைய தான் செய்த தவறுதான் அப்படின்னு சொல்லி அதை பொறுத்தருமாறு இறைவனை வேண்டி அந்த இடைக்காரனர் அந்த கவிதை படித்த புலவருக்கு வந்து எல்லா வகையான சிறப்புகளையும் செய்கிறார். இதுதான் அந்த பாடல்ல கொடுக்கப்பட்டது. ஸோ இதுல வந்து பாண்டியர் மட்டும் தெரிஞ்சிருக்கணும், அந்த இடைக்காரனார் யாரும் தெரிஞ்சிருக்கணும், அந்த இடைக்காரனர் வந்து எந்த கோயில போய் முறையிட்டார் தெரிஞ்சுக்கணும், எந்த கோயில இருந்து இறைவன் வந்து வெளியேறினார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதைத்தான் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன கொடுத்துப்பானா, முதல் பாடல் என்ன கொடுத்துருப்பானா, இடைக்காரனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல், மன்னன் அவையில போய் பாண்டியமனரை பத்தி கவிதை பாடுறது, இது ஒரு பாடலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவன்று முறையிடல். முதல் பாடல் வந்து மன்னனை பத்தி பாடியிருக்காரு, மன்னன் அதை பொருட்படுத்தல, அதனால வந்து அடுத்து இறைவனிடம் போய் தன்னுடைய துன்பத்தை போய் முறையிடுறாரு, தன் அவமானப்பட்டதை போய் முறையிடுறாரு. அது ஒரு ரெண்டு பாடலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த சிலரு இதை பார்த்து மனமருந்தி அந்த இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல், இறைவன் வந்து கோவிலை விட்டு நீங்குதல் எப்படி நீங்கினார் அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. அப்புறம் கோவில் விட்டு நீங்கிய பிறகு நீங்கிய காரணம் தெரியாத அரசன் இறைவனை வேண்டுதல், என்ன காரணத்துக்காக போனீங்க அப்படின்னு இறைவனை வேண்டுதல். அடுத்த படம் என்ன பண்ணுங்கன்னா, இறைவன் அதற்கான பதிலை தருது, ஏன் இந்த கோயிலை விட்டு போனேன் அப்படின்ற காரணத்தை சொல்றாரு. இந்த மாதிரி நீ புலவரை வந்து மதிக்காம இருந்தனால தான் நீ வந்து ஒரு புலவரை ஒரு கல்வியாளர் மதிக்காம இருந்தது, நான் அதுக்கு நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போறாரு. ஆனா மன்னன் கடைசி நகர் மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டி ஒரு பாடல் கொடுக்குறாரு. சரிங்களா? அடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்த பாடல் வந்து மன்னன் புலவருக்கு மரியாதை செய்கிறாரு. சரிங்களா? அப்புறம் மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல், மரியாதை செஞ்சுட்டு அந்த புலவரிடம் மன்னன் வந்து மன்னிப்பு கேட்கிறான். இதுதான் அந்த பாடல்ல ஒவ்வொரு பாடல ஏமற்றது. நிறைய பாடல் இருக்கும், அதுல ஒரு முதல் பாடல் வந்து
ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.